அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய முதல் அஷ்டமி திதி, அதுவும் வளர்பறை அஷ்டமி திதியாக இருக்கும். அதோடு மட்டும் கிடையாது, சனிப்பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நடைபெற உள்ளது. இந்நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்ட மாற்றம்னு சொல்லுவோம். அதாவது நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களை வந்து நமக்காக வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் சனிப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்து இன்னைக்கு எல்லாருடைய ராசிலையும் பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாளோடு அமைந்தது தான் இந்த வளர்பிறை அஷ்டமி. இப்போ நாளை வரக்கூடிய இந்த புதன்கிழமை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே நாளைய தினம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளே நாலு முக்கியமான விஷயம் நெருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். நாளைய தினம் நம்ம மேற்கொள்ள வேண்டியது அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே 30 நாளுமே சிறப்பு தான். அதுலேயும் முக்கியமான சில நாட்கள் வந்து இது போன்ற திதி நட்சத்திரத்தோடு வரக்கூடியது. இந்த அஷ்டமி திதியானது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மதிய வேலையோடு முடிவடையுது, அதாவது 1:34 முடிவடையுது. அது வரைக்கும் அஷ்டமி இருக்குது. சனிப்பெயர்ச்சியானது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பயிற்சியாக இருக்குது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் பெறவும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். சனி பகவான் பயிற்சியாக போகின்றார் அப்படின்னாலே பயிற்சியின் மூலம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டியும் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய விசேஷமான ஒரு நாள் தான் நாளை. காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த கால பைரவருக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். கால பைரவர் வேற யாரும் இல்லைங்க, சிவபெருமானுடைய ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். கர்ம வினையால உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கால பைரவருக்கு உண்டு அப்படின்றத மறந்துடாதீங்க. சரி, எந்த வழிபாடு நம்ம நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலையில 4 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா இன்று நான் சொல்றது பைரவர் ஆலயத்திற்கு சென்று அங்க சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க. இல்லையா, நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கே 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருப்பு எல் கலந்த திரி போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுருங்க. ஆலயங்களுக்கு செல்வது கொஞ்சம் கஷ்டங்க, வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னா வீட்டில் நல்ல சாஷ்டாங்கமாக அமர்ந்து சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் படிக்க நீங்கள் ஓரளவுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைங்க, புராணம் கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஓம் நமக்ஷிவாயா, ஓம் நமக்ஷிவாயா, ஓம் நமக்ஷிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை மட்டுமாவது உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருங்க, போதுமானது. மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பெருகணும் அப்படின்னா நாளை வரக்கூடிய இந்த புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி அதுவுமா கால பைரவருடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து நான் சொன்ன மாதிரி 2 தீபம் மட்டும் ஏற்றி வச்சிருங்க. வீட்டிலேயே நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிவபெருமான மனதார் நினைத்துக்கோங்க. ஏன்னா கால பைரவருடைய படம் எல்லாருடைய வீட்லையும் இருக்க போகிறதில்ல, ஆனால் சிவபெருமானுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. சிவலிங்கம் இருந்தாலும் சரி, மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஏன்னா எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கர்ம வினைகள் நமக்கு குறையணும், எனக்கு அதோடைய பாதிப்புகள் வீரியம் குறையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்தையும் வேண்டுதலாக வைத்து நாளை வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அதோமா பைரவர் நினைத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பலன்கள் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நினைத்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளை வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாட்டை கூடுதலாக இன்னொரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க போடக்கூடிய எள்ளு தீபம் இருக்கு இல்லையா, அந்த எள்ளு தீபத்தை சனி பகவானுடைய சன்னதிக்கு முன்னாடி காமிச்சிட்டு கொண்டு போய் தீபம் போட்டிருக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. ஏன்னா சனி பெயர்ச்சியால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு முற்றிலும் பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய ரொம்ப அற்புதமான திதியை பற்றியும் சனி பெயர்ச்சியை பற்றியும் ஒரு விளக்கமான பதிவாக உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். சனி பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் யாருக்கும் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.